நெல்லை மாநகராட்சி தச்சநல்லூர் மண்டலம் 1வது வார்டுக்குட்பட்ட ஆர்எஸ்ஏ நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் திறப்பு விழா நடந்தது. விழாவில் மேயர் பி எம் சரவணன், துணை மேயர் கே ஆர் ராஜு ஆகியோர் பங்கேற்று புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தனர். இதில் வர்த்தகணி துணை அமைப்பாளர், எல்ஐசி பேச்சுமுத்து, வட்டச் செயலாளர்கள், 1வது வார்டு பாலிசக்கி, 2வது வார்டு ஜடாமுனி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் மேகை செல்வம், வர்த்தகணி கோபாலகிருஷ்ணன், 2வது வார்டு வட்ட திமுக ஜே பிராங்க்லின், மேலக்கரை ஜெயா கூல்பார், பி ஜெய சவுந்தர், பி ஜெய மகேஷ், பி ஜெயக்குமார், டக்லஸ், கணபதி, பீர்பால், நெல்லையப்பன், சீனியப்பன் மற்றும் நெல்லை மாநகராட்சி பொறியாளர் நாராயணன், தச்சநல்லூர் மண்டல உதவி கமிஷனர் லெனின் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நெல்லை வண்ணார்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் சங்கர் நகர் இபிக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை பாளை தொகுதி எம்எல்ஏ அப்துல் வஹாப் தொடங்கி வைத்தார். இதில் மேயர் பி எம் சரவணன், துணை மேயர் கே ஆர் ராஜு, தலைமைச் செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன், நெல்லை பேரங்காடி தலைவர் பள்ளிக்கோட்டை செல்லத்துறை, மூலிக்குளம் பிரபு, அரசன்ராஜ், டாஸ்மாக் தங்கராஜ், பொறியாளரணி சாய்பாபா, கேடிசி பேச்சுமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.